ஹாய், நான் மும்பை தாராவிலேருந்து. இன்னைக்கு ஃப்ரைடே, நான் காலையில் என்னோடய மார்னிங் ருட்டீன் ப்ளாக் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்க்க மிஸ் பண்ணவங்க மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு லைட் பில் கட்டுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸில் தான் போய் கட்டுவோம், இங்கே வந்துட்டு மந்த்லி மந்த்லி வீட்டுக்கே பில் வந்துடும், அதை நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டணும். இந்த பதிவு எதுக்காகன்னா, போகிற வழிகளில் இருக்க வந்துட்டு சாலை வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக காமிக்கலான்ட்டு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சாலை வீட்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு தான் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சாலை வீடுகள் எல்லாம் ரொம்ப ஒடிசலாக இருந்தது. இதுவும் சாலை வீடுகள் தான். எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி இடங்கள் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, வீடுகளுமே இது வந்து பெருசாக தான் இருக்கும். இப்படியும் இருக்கும் தாராவிக்குள்ளே, அந்த மாதிரி ஒரே ஆள் மட்டும் நடக்கிற மாதிரியான வழிகளும் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. நானும் அதுக்கப்புறம் என்னோடய குட்டீஸ் ரெண்டு பேருமாக தான் போயிருந்தோம். போகிற வழிகளில் வீடுகளெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். இது நம்ம தாராவி பஜாருக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்துடும். இங்கே தாராவியில் பார்த்தீங்கன்னா சாக்கடை, அதுக்கப்புறம் வந்துட்டு பைப் லைனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மலைக்கு முன்னாடி ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு ரோடு போடுற வேலை தான் நடக்குது, ஏன்னா மலை இங்கே பெந்துச்சுன்னா ரொம்ப இருக்கும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே இந்த மாதிரி லைனில் நிற்கணும். இதில் ஒரு பேப்பர் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் வந்து லைட்டு பில்லு. இது வந்து நம்ம வீட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. மாதம் மாதம் நம்ம போய் கட்டணும். அப்படி நம்ம கட்ட தவறிட்டால் பெனால்ட்டியோட நெக்ஸ்ட் மந்த்து கட்டணும். அடுத்த மந்த்து கட்ட தவறிட்டால் வட்டி மேலே வட்டி அந்த மாதிரி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ரஜப்பள்ளி சால்னு சொல்லிவிட்டு, இங்கே வந்து நம்ம தமிழாட்கள் நிறையா இருப்பாங்க, தமிழ்லேயே எழுதியிருக்கு பாருங்கள், ரஜப்பள்ளி சால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாலை வீடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10-க்கு 10 இருக்குது. நல்ல பெரிய சாலை வீடுகளும் இருக்குது. அதாவது தாராவியே தங்களோட பூர்வீகமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். நம்ம வீட்டை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ரஜப்பள்ளி சாலுக்குள்ளே தான் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். தாராவியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், டி ஜங்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன் ரஜப்பள்ளி சால் வழியாக. தாராவியை பொறுத்த வரைக்கும் எந்த கல்லிக்குள்ளே முட்டினாலும் நம்ம வந்துட்டு ஒரு வழி கிடச்சிரும், நம்ம வந்து ஒரு மெயின் ரூட்டுக்கு வந்துடலாம். இந்த சந்திலையும் மக்கள் வந்துட்டு டெய்லியும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் போனால் ஒருத்தர் வர முடியாது. உங்களுக்கு இந்த தாராவியினுடைய ஸ்ட்ரீட் பிளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாலை வீடுகளோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.